தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. நமிதா புடவைன்னா என்னன்னு? டேய் மானகட்டவனே, புடவை வாங்க வந்தியா, போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே வந்தேன். அப்ப பேசா, புடவை வாங்கிட்டு போடா. பிடிச்ச புடவை தானே வாங்க முடியும். ஒரு ஆள் திருசா இருக்கானு, ஒருவேளை உனக்கு திரிஷா புடவைத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிஷா புடவை என்கிறது சுத்த சோம்பேறி பேலா இருக்கானே இவன்ட. என்ன பொண்டாட்டி எப்படி தேவாளோ? கழுத்துல செயின் ஒளி அடிக்குதே, தொழில சாக் பண்ணிட முடியல. பாட, வெயில்ல துரிஞ்சிட்டு வந்தா துணியை வரிந்தாத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவைக்கு வந்து ஒண்டையில நான் உன் கழுத்துல எடுக்கிற செயினை கழட்டிட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி, டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அம்மா, புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க, எப்படி இருக்கு இத பாருங்க. எப்படி இருக்கு பாரு, ரெட்டா பாரு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேல கட்டிட்டு போனா பல பலன்னு இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா, ரெண்டு சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்ட வச்சிருக்கல, இதா இருக்கு. செண்டுமா அடிச்சா அப்படி மன மன மணன் மணக்கு. வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன். மானங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கணுமா அனுப்பணுமா இல்லாம இந்த ஆறு அறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை அப்படி கொமட்டுல குத்துனானு. அப்பா முனீஸ்வரா, நான் எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. நீங்க என் கூட இருந்து நல்ல வழிய காட்டணும். அழகுன்ற சொல்லுக்கு முனி ஐயா. கோடீஸ்வரா, அப்பா கோடீஸ்வரா. அட, ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. என்னவா? ஆமாப்பா, ஓட்டப்பிடாரதுக்கு போறவனை கூப்பிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி கோடீஸ்வரன் ஆயிருவேன், கோடீஸ்வரன் ஆயிரும் சொல்ற. அப்படி மண்டையில போட்டன. உன்னை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா கொடுத்துருவோம். உன் கையில ரெண்டு கருணாக பின்னி கிடக்கு. அது என்ன சொல்லுதுன்னா? என்ன சொல்லுது? நீ நம்பர் 2 பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் 1 ஆவருன்னு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சிணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆளாகிறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி, ஒருவேளை வேலை கொடுக்கறாங்கல்ல? ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும் போது உன்னால ஒருவேளையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் கூட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி, கூட இருந்து பார்த்தீங்க? அது மட்டும் இல்ல, ஜான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி, குதிரைய வாங்கி கொடைக்கானல்ல புழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைக்கேசுல நீ மாட்டி விட தெரிஞ்சிய. சரி, போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பாலுக்கிறது புழைச்சுக்கலாம். பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னாவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பிரட்டா போட்டு புழைச்சுக்கலாம்னா 4 பேர் வந்தாங்க சாமி. தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை இடைச்சு வச்சிருக்கலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து துரத்து அடிக்கிறாங்க சாமி. இதுவரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா? கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின் அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டு, என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்ரானியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்டு. நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆளாயிடுவ. சரி சாமி, இவ்வளவு சொல்றிய, பண்ணிதேன் பாப்போம். நல்லா இருக்கிறோம் சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி. அதை சொல்லும் போதல்ல நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ போ.
இல்ல சாமி, இங்க இருந்தே துள்ளில ஸ்டார்ட் பண்ணலாம்னு வரேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா? உள்ள வீடு அண்ணா நானு பேசிய ஆட்டைய போட்டு புரியல. என்ன சொல்ல வரான் தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா? முதல்ல போட போய் போய் ஒரு எல்லாரும் அவன் சாமான் எடுத்துட்டு போவான்னு பார்த்தா களவாணி பேலோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிய. பைப்ப போடலாமா ரோட போடலாம்னு எடுத்துட்டு போகலாம். போய் தொல, போயிட்டு வரட்டி செல்லாம். உனக்கும் தாண்டி போயிட்டு உள்ள போய் தாப்பால போட்டுங்க. ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் நம்ம வீட்டு மேலதான் கண்ணா இருக்கானுங்க. வீட்டுக்குள்ள போய் தாப்பால் போட்டுங்க. ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் நம்ம வீட்டு மேலதான் கண்ணா இருக்கிறானுங்க. அப்படியா? முக்கியமான விஷயம் என்ன? பால்கார வர நேரம் ஆச்சு. அம்மா பால், அம்மா பாலுன்னுவான். கது திறந்து வாங்கிடாத, ஜன்னல் வயல கை விட்டு வாங்கிக்க. என்ன அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கடைக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வா, வேற எவ்வளவு ஓட்டிட்டு வந்துடாத. இதுல எல்லாம் விபரமா தான் இருக்காளுங்க. உள்ள மாட்டணும், பின்னி பெடல ஏத்துறாளுங்களே. இதுல உன்னத்தி வேற. இந்த ஜென்மத்துல இவங்க ரெண்டு பேரே போறோம், வேற ஒத்தி வேணாம். என்னடி இவ்ளோ லேட்டு? உனக்காக எவ்வளவு நேரம் காத்து நிக்கிறது? இவங்க கிட்ட வாகப்பட்ட நாள்ல இருந்தே முறவாசனம் செய்யறதாகுது. எவ்வளவு நாளைக்கு தான் செய்யறது? தண்ணி வண்டிக்காரன் கேட்டு போட்ட மாதிரி உட்காந்துக்கிறானே. இவனுக்கு தெரியாம நம்ம எப்படியாவது போய் ஆகணும். ஏ மாப்ள, என்ன என்ன குழந்தையாக்கி தொட்டில போட்டு ஆட்டோ ஆட்டோ ஆட்டோன்னு ஆட்டுறானுங்க மாப்பிள. சந்தோஷமான விஷயம் தானே? சந்தோஷமான விஷயம் இல்ல மாப்பிள, பேட் விஷயம் மாப்பிள. சரி வா மாப்பிள, கட்டிங்க போடலாம். வேணாம் மாப்பிள, எனக்கு பழகல மாப்பிள. வா மாப்பிள, குடிக்க மாட்டேன் மாப்பிள, எனக்கு நிறைய வேலை இருக்குது மாப்பிள. சொல்றேன்ல வா. விடமாட்டான் பழகுதா? எப்படி ஏறது? சொல்லுங்க மாப்பிள. ஆமா, அக்காவை கரெக்ட் பண்ணா ஓகே, தங்கச்சி எப்படியா கரெக்ட் பண்ணா? அது ஒரு பெரிய கதை. சொல்லியா? சொல்லாம விட மாட்டேன். வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்தா தட்டு நிறைய சோறை போட்டு நல்லா பேசிந்து மாறி 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 தட்டே காலி ஆயிடுச்சு. நான் எங்கடி சாப்பிட்ட? இவனே குடிக்கிறான். இவன் நம்மளுக்கு குடுக்கற மாதிரியே தெரியல. அப்புறம் சாப்பிட்டு பாய விரிச்சு படுக்க போனா ஒருத்தி இந்த காலாமுக்கோ ஒருத்தி அந்த காலாமுக்கோ அந்த சோகம் இருக்கு. வேற ஒண்ணு அனுபவிக்க முடியல. தூங்கலான்னு லைட் ஆஃப் பண்ணா இப்படி பொறுத்து தூங்குறாளுங்களே. இவளுங்க என்ன பொம்பளையா இருப்பாளுங்க.
இவளுங்களை கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம். செல்லம் ஏந்திரி செல்லம், இவளை எழுப்பி பாப்பா. ஏந்திரி அக்காக்காரி தூங்கிட்டா, இப்படி தூங்கினா எப்படி குழந்தை போறக்கோ? கத்துவாளுங்க பாரு, பக்கத்து வீட்டுக்காரலாம் என்ன ஏதுன்னு ஓடி அந்த கதவை டொம்பு டொம்புன்னு தட்டுவாங்க. கதவு திறந்து என்னன்னு கேட்டா, நம்ம குடும்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவன் எங்க போறான்? நம்ம வீக்னஸ் எல்லாம் போட்டு வாங்கிட்டானே. இவன் போற போக்கே சரியில்லை, நம்ம கடைக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு போக வேண்டியதான். இது என்னன்னு பாப்போம். ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிட்ட படுற அவசர இருக்குது. என் நிலைமை எவனுக்குமே மாப்பிள்ள பார்த்து பாக்காம கூட்டம் கல்யாணாவில சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கை குழந்தை உட்கார வச்சுக்கிற. குழந்தை கூப்பிடுது, எனக்கு ரெண்டு குழந்தை இருக்குடா, நானா பார்த்து பேசணும். இஷ்டத்துக்கு பேசுறேன், இவன மாதிரி கல்யாணம் ஆகுறது மட்டும் என்ன நானு மச்சான், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். என்னடா உனக்கு தான் வேலை இருக்குதா, எங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா? வாடா யூடியூப் பண்றா, எகிறா, குழந்தை மாதிரி இருக்கிறான், என்னமா குத்துறான் சார்? ஒரு சின்ன டவுட், நல்லா கேளுங்க. உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சார் ட்ரை பண்ணீங்க? இனிமே அத பத்தி சத்தியமா நான் கேட்கவே மாட்டேன். வந்த வேலையா பாடுற மாப்பிள, கட்டிக்க போட்டு போங்க. ஏண்ட மாப்பிள்ள சரக்க காணோம்? எடுத்து வைடா சரக்க. கிளாஸ் ஏ ஊரே கிளாஸ் எடுத்து வைய. இந்த ஏ மாப்பிள, உன் முத பொண்டாடி பேர் என்ன? லட்சுமி. ஏ ஊத்ரா லட்சுமி. நம்ம பொண்டாட்டி பேரு கேக்குறானுங்க, எது கேக்குறாங்கன்னு தெரியலையே. பொண்டாட்டி பேர் என்ன? மகாலட்சுமி. ரொம்ப சிக்கலான இடத்துல மாட்டிக்கணுமோ. பொண்டாட்டி கேக்குறானுங்க, சரக்கு ஊத்திட்டீங்களே? ஆமா, தண்ணி எடுத்து ஊத்துற. சூப்பர்மெட்டா வச்சிருக்கானுங்க, ரொம்ப விபரமான ஆளா தான் இருக்காங்க. மகாலட்சுமிக்கு இது உனக்கு எனக்கு இந்த பாட்டில தான் நீ இந்த தண்ணி தூக்குறா. லட்சுமி நீ மகாலட்சுமி தூக்குறா. நம்மளோட வயசுல பெரியனா இருப்பானோ, மொட்டு குடி குடிக்கிறான். போறவங்க உட்கார வச்சு இவனுங்களே குடிக்கிறாங்க. ரெண்டு பொண்டாட்டி தேவையடாது. சும்மா போறவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம பொண்டாட்டி பேரை சொல்லி தண்ணிய ஊத்தி அவனுங்களே குடிச்சிட்டு அவனுங்களே போறானுங்க. ரொம்ப விபரமான ஆளத்தான் இருக்கானுங்க. நம்ம விபரமா இருக்க வேண்டியதான். உன்னால தாண்டி அவர் என்கிட்ட பேசுறதே இல்ல. நீ என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து அவர் என்ன திரும்பியே பாக்கறது இல்ல. என்னமோ பண்ணுவானே இருக்கா யோசிச்சு சொல்றேன். நான் பேசுறதுக்குலாம் எடுத்து எடுத்து பேசுறேன். எப்படி பண்ணிட்டு போயிட்டா? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன செய்ய? அது அவன் வரான், நம்ம ரெண்டு பேரும் நிறைய பேசலாம் வாங்க. போலீஸ்கார கூட அடி வாங்குறேன், அடிச்ச போதுதான் எனக்கு.
ஒரு அடி ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்துருக்க. ஏய் பசங்களா, நான் கூப்பிட்டா வருவீங்களா வர மாட்டீங்களா? இந்த ஊர்ல ரெண்டு பேரும் அசிங்கம் பண்ணிட்டாங்க, அவங்கள தூக்கணும் சொல்லிட்டீங்கல்ல, முடிச்சிடலாம் வாங்க. வாங்கடா போலாம். இந்த வீடுதான், நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன். இப்பயாவது விட்டாளுங்களே. ஐயோ என்னாச்சு, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, உடம்பெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு, என்ன? இனிமே எங்களை விட்டுட்டு எங்கேயும் நீங்க போகாதீங்க. நான் போக மாட்டேன், என்ன நடந்து சொல்லு. ஒண்ணு ஆகலீங்க, எங்களுக்கு இனிமே நீங்க தாங்க தெய்வம். இனிமேட்டு உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீங்க தான் எனக்கு சொல்லும். ஹலோ, அந்த போனை உன் சீட்டுக்கிட்ட கொண்டு போய் கொடு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு அவருக்கு தெரியும், அர்ஜென்ட்னு சொல்ல. பேரை சொல்லாம போன கொடுத்தா எங்க சேட்டு ரொம்ப கோவப்படுவாரு. ஏய் பாய் கிட்ட அந்த போன் வந்திருக்குன்னு போய் சொல்ல. யாருக்கு பாய், எங்க சேட்டோட பாயா இல்ல எங்க சேட்டு பொண்டாட்டிக்கு பாயா? நான் கலீத் பேசுறேன்னு போய் சொல்ல. சரி, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு இன்னும் உனக்கு தெரியல, டிவில பார்த்தது இல்ல. டிவி இல்லையா, என்ன சீரியல்னு சொல்லுங்க. உன்ன கொன்னுட வேண்டி. ஏன் கோவப்படுறீங்க? பூஜ்யம் நம்பருக்கு முன்னாடி பூஜ்யம் எதுக்கு? ஏய் ஓ சைட் வந்தானே சொல்ல, 10 கோடி குடுக்கலடா செத்துるவானே. 10 கோடியா? அதுவும் உனக்கா? சாம்பளமே எனக்கு சரியா தரது இல்ல, உனக்கு எப்படி 10 கோடி கொடுப்பாரு? காட் டேமிட் ஷிட். எனக்கு ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. நம்பர் 1, இந்தியால என் பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும் நினைச்சேன், பட் ஒரு வேலைக்காரிக்கு தெரியல. நம்பர் 2, என் பேரை கேட்டா எல்லாம் பயப்படுவாங்க நினைச்சேன், ஆனா அந்த சைட் செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கான், சோ அவனுக்கு பயம் இல்ல. அந்த சைட் வீட்டு விட்டு வெளியே வந்து போட்டு. ஓகே பாய். ஆண்டி என்ன இரிட்டேட் பண்ண, அந்த வேலைக்காரியை விடாத. போன்ல பேசின நீ தானே? ஆமா நான் தே. என்ன பேசின? உன் சேட் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம் தெரியுமா? என்னால நீ எப்படி சொல்றீங்க? எவனோ ஒருத்தர்ல வந்து சுட்டான். சுட்டவன் அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் காட்டுறேன். எப்படி இருப்பான்? அரவிந்த சாமி மாதிரில இருந்தேன். இவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராதா? ஒரு நாளைக்காவது வேலையை முடிச்சுமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம ஏண்டா இப்படி பண்றீங்க? எங்க பண்ணாலும் தகராறு பண்ணுவீங்களா? உங்களால தாண்டா அவன் கெட்டு போறான். எப்படி உட்கார்ந்துருக்குங்க பாரு, சர்க்கஸ் கூண்டில் அடப்பட்ட குரங்குங்க மாதிரி. ஒன்னும் தெரியாத ஒரு குழந்தைய பாரு கடை கூட்டிட்டு போறீங்க? குழந்தையா? பால் குடிக்கிற பச்சை பிள்ளைக்கு பிராந்திய ஊத்தி கொடுக்குறீங்க? போதும் நிறுத்துமா, உன் பிள்ளைக்கு வாயில விரல் வச்சா கூட கிடைக்க தெரியாது. ஒட்டுமொத்த அட்டுழையுமே ஒன்னா சேரவாவே. நாங்க இத்தனோட சரக்கே தண்ணி ஊத்தி அடிப்போம், ஆனா சாரு ஃபுல்லையே ராவாச்சிருவார். ஐயோ பாவம், சரக்குல தண்ணி கலக்கணும்னு கூட தெரியாத குழந்தைடா என் பையன். ஆமாமா, தாகமா இருக்குன்னு சொன்னா கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லி சரக்கு கொடுத்துட்டாங்க. இனிமேலாவது இதுங்க கூட எல்லாம் நீ சேராதடா கண்ணா. அடங்கொக்க மக்கா, ஒன்ன மாதிரி ஒரு விஷத்தை இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை.
சூடு சொல்ற வெக்கமான இருக்கிறவன் இவன் கூட இருக்கவே மாட்டான். சிவா கிட்ட வேலைக்கு சேர்ந்த அடிக்க சூடு சொல்ற வெக்கமான எல்லாத்தையும் கொய் தாண்டி போட்டேன். நான் வரமாட்டேன் வேணும்னா நீ போ. மான மரியாதை உள்ள எவனா இருந்தாலும் இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டான். மாமா அப்படி ஒரு வார்த்தை உன் ஐயால சொல்லதே. மாமா என்ன என் கூட வேலை செஞ்சது தெரிஞ்சா உனக்கு இந்த ஊர்ல எவனும் வேலை கொடுக்க மாட்டான். என்னைக்கு உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டு பிச்சை தான் எடுக்கணும்னு போயா. மாமா நிஜமாவே போயிடுவாரோ? டேய் கை கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டே கை கழுவலாமே. இப்பதானே மானோ மரியாதை சூடு சொறனன்னு பேசுனேன். பேசின அடுத்த நிமிஷமே உன மாதிரி குடி தோண்டி போச்சுட்டேன். இத்தனம் பண்ணவனுங்க அவனுங்க என்ன கட்டி வைக்கிறீங்க? எங்களை எதுவும் கேட்காத எம்எல்ஏ ஆளுங்க மேலேயே கை வச்சுட்ட. மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உன்னை விசாரிக்கிறதுக்கு மேலிடத்துல இருந்தே ஆபீசர் வராங்க. யாரு அந்த ஆபீசர்? எவ்வளவு திமிர் இருந்த நீ அப்படி பண்ணிருப்ப? அவங்க அடிச்சாங்க தான் திருப்பி அடிச்சேன். ஏய் நீ எவன அடிச்ச எனக்கு என்ன? நான் அந்த கதையை கேட்கல. அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு கிஸ் கேட்டதுக்கு என்ன சொன்ன? கண்ணு மூடிட்டு சொல்லிட்டு ஏமாத்திட்டா ஓடி போற. இப்ப ஓடி போய் பாக்கலாம். அன்னைக்கு நீ கொடுக்காம போன முத்தத்தை இன்னைக்கு நானே. படிக்க தெரியாது. ஒரு டீ போடுப்ப. எனக்கும் ஒரு டீ. ஹார்லிக்ஸ் அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா? எனக்கானா? உனக்கு இல்லாம எனக்கானா? பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். லெப்ட்டா ரைட்டா இப்ப ரெண்டு பக்கமும் போயிடுச்சு. அப்ப